IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் சிவகாமியின் சபதம். இது எபிசோட் நம்பர் 133. இந்த எபிசோடோட டைட்டில் சத்ருகனனின் பரபரப்பு. இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவிதாஸ் கதை பாட்காஸ்டில் யூடியூப் சேனலில் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த கதையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன பாட்காஸ்ட் ஆப்பில் நீங்கள் இந்த கதையை கேட்டுட்டு இருந்தாலும் அந்த பாட்காஸ்ட் ஆப்பில் கதை பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். சேனாதிபதி பரஞ்சோதி வர்றதுக்காக சக்கரவர்த்தி காத்துட்டு இருந்தார். அவர் முகத்தில் அமைதி இருந்துச்சு. தனக்கு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருந்தாரு. கோட்டை வாசல்ல பறந்த வெள்ளக்கொடி இறக்கப்பட்ட விவரமும், மதில் சுவர் மேல சாளுக்கிய வீரங்க போருக்கு ரெடியா நின்னதும் அங்க இருந்தவங்களுக்கு தெரியாது. சாளுக்கிய வீரரோட யுத்த கோஷத்தை அவங்க பல்லவ வீரரோட கோஷம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அமைதியா இருந்த சக்கரவர்த்தியோட சன்னிதானத்துல பரஞ்சோதி புயல் நுழையிறது மாதிரி நுழைஞ்சு முதல்ல சக்கரவர்த்திக்கு வணக்கம் சொன்னாரு. பிரபுன்னு அவர் பேசுறதுக்குள்ள மாமல்லர் குறுக்கிட்டு, சேனாதிபதி, ஏன் இவ்வளோ பரபரப்பு? இந்த மூணு நாளும் யோசிச்சுட்டு இருந்ததுல உங்களோட யோசனை தான் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் சரியானதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். கோட்டையோட சரணாகதியை ஒத்துக்கிட்டு போற நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னாரு. சேனாதிபதி முன்ன விட அதிக பரபரப்போட கண்ணுல நீர் வர தொண்டை அடைக்க, பிரபு, நான் முட்டாள். நான் சொன்ன யோசனை சுத்த அபத்தம். நீங்க முதல்ல இட்ட கட்டளை தான் நியாயம் தர்மம் எல்லாம். என் யோசனைப்படி மூணு நாள் லேட் பண்ணதே தப்பு, பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். பிரபு, கோட்டை வாசல்ல வெள்ளக்கொடி இறங்கிடுச்சு. மதில் செவத்து மேல சாளுக்கிய வீரங்க போர்க்கோலம் பூண்டு நிக்கிறாங்கன்னு சொன்னாரு பரஞ்சோதி. பரஞ்சோதி இப்படி சொன்னதை கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் அவ்வளோ ஆச்சரியமும் ஆத்திரமும் வந்துச்சு. சக்கரவர்த்தி தான் உட்கார்ந்திருந்த ஆசனத்திலேருந்து துள்ளி குதிச்சு எந்திரிச்சு, சேனாதிபதி, நீங்க சொல்றது நிஜம்தானா அப்படின்னு கர்ஜிச்சாரு. நிஜம்தான் பிரபு, என் கண்ணாலேயே நான் அதை பார்த்தேன், பார்த்துட்டு நேராக இங்கே தான் வர்றேன்னாரு. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு ஏதாவது புரியுதான்னு மாமல்லர் கேட்டார். ஊகமே தேவையில்லை பிரபு, புலிகேசி போர்க்களத்தில் சாகலை, தப்பி பொழைச்சு கோட்டைக்குள்ளே எப்படியோ வந்து சேர்ந்துட்டான். கோட்டை வாசல் உச்சியில் வாதாபி சக்கரவர்த்தி நின்று நம்ம படையை பார்த்ததையும் நான் என் கண்ணால் பார்த்தேன். சந்தேகத்துக்கு இடமே இல்லாதபடிக்கு இதோ புலிகேசியோட ஓலையும் இருக்குது. அம்பு இறகுல கட்டி இந்த ஓலை எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே வெற்றி இல்லை வீர மரணம்னு எழுதியிருந்த ஓலை துண்ட சக்கரவர்த்தி கிட்ட பரஞ்சோதி காட்டினார். ரொம்ப நல்லதா போச்சு, வாதாபிக்கு வரப்போற கதிக்கு பாவம் பழியெல்லாம் அவன் தலைமையில அப்படின்னு மாமல்லர் சந்தோஷமான குரல்ல சொல்லிட்டு, சேனாதிபதி, இனிமே சந்தேகம் ஒன்றும் இல்லையே, கோட்டையை தாக்க ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னாரு. இனி சந்தேகமே வேணாம் பிரபு, எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் ஒரு முகூர்த்த நேரத்துல நம்ம யானைப்படை கோட்டை வாசல தாக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வீரர்கள் கோட்டை மதில தாண்டி உள்ள நுழைய ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொன்னார். அப்புறம் அங்க நின்ன தளபதிகளை பார்த்து, எல்லாரும் அவங்கவங்களோட படைப்பிரிவுகளுக்கு போங்க, நகரத்துக்குள்ள எப்படி நடந்துக்கணுங்கிறத இன்னொரு தடவை நம்ம வீரர்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துங்க. பேரிகை முழக்கம் கேட்டதும் கிளம்புறதுக்கு ரெடியா இருங்கன்னாரு. இதை கேட்டதும் அங்கே நின்ன தளபதிகள் எல்லாரும் சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் வணக்கம் சொல்லிட்டு உற்சாகமாக வெளியில் போனாங்க. சக்கரவர்த்தியும் அவரோட மெய்க்காவலர்கள் ரெண்டு பேரும், மானவன்மரும், சேனாதிபதி பரஞ்சோதியும் மட்டும்தான் அங்கே மிச்சம் இருந்தாங்க. சேனாதிபதி, நகரத்துக்குள்ளே எப்படி நடந்துக்கணும்னு நம்ம வீரர்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு மாமல்ல சக்கரவர்த்தி. பிரபு, குழந்தைங்களுக்கும் ஸ்திரீகளுக்கும், அதாவது பொண்ணுங்களுக்கும் எந்த விதத்துலேயும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கேன். ஆண்கள்ல எதிர்த்தவங்களையெல்லாம் கொண்டுடும்படியாவும் பணிஞ்சவங்களையெல்லாம் சிறைப்பிடிக்க சொல்லியும் கட்டளையிட்டு இருக்கேன். வாதாபி நகரத்துல ஒரு வீடு மிச்சம் இல்லாம எரிஞ்சு சாம்பலாகணும்னு கட்டளையிட்டு இருக்கேன். தீய அணைக்க முயற்சி பண்றவங்களையெல்லாம் கொண்டுடும்படியும் சொல்லியிருக்கேன். நகரத்தை விட்டு ஓட முயற்சி பண்ற மக்களையெல்லாம் போக விட்டுற சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க எந்த விதமான பொருளையும் தன்னோட கொண்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வீரர்கள் வாதாபி நகரத்திலேருந்து அவங்கவங்களால முடிஞ்ச வரைக்கும் பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க வேணும்னு, ஒவ்வொருத்தரும் கொண்டு வர்றதுல பாதி பொருள் அவங்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது கட்டளை இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு பரஞ்சோதி. அதுக்கு மாமல்லர், சேனாதிபதி, நான் சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட மிச்சம் வைக்கலையே, நீங்க எல்லாம் முன் யோசனையோட செஞ்சிருக்கீங்களே அப்படின்னாரு.
பிரபு, இன்னும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை நம்ம இலங்கை இளவரசருக்கு அப்படின்னு வச்சிருக்கேன். நீங்க கட்டளையிடணும் அப்படின்னாரு பரஞ்சோதி. மாமல்லர் பதில் சொல்றதுக்குள்ள சேனாதிபதியோட கட்டளைக்கு காத்திருக்கேன்னாரு மாணவன்மர். வாதாபி சக்கரவர்த்தியோட அரண்மனையில உலகத்துல வேற எந்த நாட்டு அரசர் அரண்மனையிலையும் இல்லாத செல்வம் இருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். ஹர்ஷவர்தனர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட பொக்கிஷத்துல உள்ளதையெல்லாம் மக்களுக்கு தானம் கொடுத்துருவாராம். ஆனா பேராசக்காரரான புலிகேசி அப்படிலாம் பண்றதில்ல. 30 வருஷமா சேர்த்து வச்ச குபேர பொக்கிஷம் புலிகேசியோட அரண்மனையில தான் இருக்கு. அந்த செல்வத்தை பத்திரமா பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மாணவன்மருக்கு கொடுக்குறேன். அவர் அதை ஏத்துக்கணும். எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அப்புறம்தான் அரண்மனையை எரிக்கணும். இந்த வேலையில மாணவன்மருக்கு உதவி பண்ண 5000 வீரர்களை தனியா ஒதுக்கி இருக்கேன்னு சொன்னாரு பரஞ்சோதி. இதையெல்லாம் மாமல்லரை பார்த்தே மாணவன்மருக்கு சொன்னாரு அவரு. சேனாதிபதி உங்க விருப்பத்தை மாணவன்மர் நிறைவேற்றுவாரு. ஆனா வாதாபி நகரத்துக்குள்ள அரண்மனை செல்வங்களை தவிர காப்பாத்த வேண்டியது வேற எதுவும் இல்லையா? அதை பத்தி என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு மாமல்லர் கேட்டப்போ அவரோட குரல் கம்முச்சு. சிவகாமி தேவியை பத்தி தான் சக்கரவர்த்தி கேட்கிறாருங்கிறத பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டாரு. பிரபு, அந்த பொறுப்பை மட்டும் நான் வச்சிட்டு இருக்கேன், வேற யார்கிட்டையும் அதை கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாரு பரஞ்சோதி. ரொம்ப நல்லது, சத்ருக்கணன் இது வரைக்கும் சேதி ஒன்றும் கொண்டு வரலையான்னு கேட்டாரு மாமல்லர். ஒரு நிமிஷமும் அவனை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னாரு பரஞ்சோதி. சேனாதிபதி, எல்லாருக்கும் கட்டளையிட்டீங்க, எனக்கு மட்டும் ஒரு வேலையும் தரலையே, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாரு சக்கரவர்த்தி. பிரபு, நீங்க இங்கேயே இந்த கூடாரத்திலேயே இருக்கணுங்கிறது தான் அடியன் வேண்டிக்கிறேன்னு சொன்னார் பரஞ்சோதி. வாதாபி நகரத்துக்குள்ள நான் வரவே வேணாமான்னு கேட்டாரு மன்னர். அவசியம்னா சொல்லி அனுப்புறேன், உடனே வந்து சேர தயாரா இருக்கணும். இப்ப என்னோட கண்ணனை ரதத்தோட அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டார் பரஞ்சோதி. சரி, கூட்டிட்டு போங்க, இங்க நான் முள்ளு மேல இருக்கிறது மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னாரு மன்னர். பிரபு, விநாயக பெருமான் கருணையால எல்லாம் நல்லபடியா முடியும், கவலைப்பட வேணாம். தேவை வந்ததுன்னா உடனே சொல்லி அனுப்புறேன், இப்ப விடை கொடுங்கன்னு சொன்னாரு பரஞ்சோதி. போயிட்டு வாங்க சேனாதிபதி, வழக்கம் போல வெற்றி மாலை சூடி திரும்புங்கன்னு வாழ்த்தி அனுப்பினார். சேனாதிபதி கூடாரத்துல இருந்து வேகமா போனார். அவர் போனது சக்கரவர்த்தி என்னது இது, திடீர்னு விநாயகர் கடவுள்கிட்ட இவருக்கு இவ்வளோ பக்தின்னு ஆச்சரியப்பட்டார். சக்கரவர்த்தி கிட்ட சேனாதிபதி சொன்ன மாதிரியே அன்னைக்கு சூரியன் அஸ்தமிச்சு ஒரு முகூர்த்த நேரத்துக்கெல்லாம் யுத்த பேதிகை முழங்குச்சு. வாதாபி கோட்டையை சுத்தி 4 பக்கமும் சுத்தி இருந்த பல்லவ வீரரோட மகாப்படை அங்க இருந்து கோட்டை மதில நோக்கி முன்னேற ஆரம்பிச்சுது. காத்துல அசஞ்சாடும் கொடிகளோட உள்ள அலைகள் மாதிரி அந்த பட சமுத்திரம் வாதாபி கோட்டைய மூழ்கடிக்கிற நோக்கத்தோட பொங்கி முன்னேறி வர்றது மாதிரி தோணுச்சு. பல்லவ படையோட யானைப்படை 4 கோட்டை வாசல்களையும் நோக்கி போன காட்சி கருங்குன்றுகள் இடம்பெயர்ந்து போன மாதிரி இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துக்காகவே ரொம்ப நாளா பயிற்சி எடுத்து காத்துட்டு இருந்த பிரம்மாண்டமான யானைங்க துதிக்கையில இரும்பு உலக்கைகளையும் வைரம் பாஞ்ச மரத்தூண்களையும் தூக்கிக்கிட்டு அசைஞ்சு அசைஞ்சு போனப்போ பூமி அதிர்ந்துச்சு. புழுதி படலம் கிளம்பி வானத்தை மறைச்சுது. 100,000 வீரர்களும் 10,000 யானைகளும் சேர்ந்தா போல இடம்பெயர்ந்து போனதுனால வந்த ஓசை புயல் அடிக்கும்போது மகாசமுத்திரத்துல வர்ற பெருங்கோஷத்தை ஒத்திருந்துச்சு. கொஞ்ச நேரம் வரைக்கும் அவ்வளோ படையும் இருட்டிலேயே இடம் பெய்ந்து போச்சு. திடீர்னு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தீவர்த்திகளும் தீப்பந்தங்களும் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் அது 10, 100, 1000, 10,000 கணக்குல எரிய ஆரம்பிச்சுது. அந்த தீவர்த்திகள்லையும் தீப்பந்தங்களையும் வந்த புகை 4 பக்கமும் பரவி சுத்திக்கிட்டு ஒரு பயங்கர மாய லோகத்தை அங்க உண்டு பண்ணுச்சு. சேனாதிபதி பரஞ்சோதி தன்னோட கூடாரத்துக்கு வெளியில 4 பக்கம் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அமைதி இல்லாம அங்கு இங்கேயும் நடந்ததையும் கத்தியால பூமியை கீறி கோலம் போட்டதையும் பார்த்தா அவர் யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. அப்போ சடையனும் 4 பேரும் வாதாபி கோட்டை வாசல்ல இருந்த கணபதியை தூக்கிக்கிட்டு வந்து சேர்ந்தாங்க. விக்கிரகத்தை கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் வைக்க சொல்லி சொன்னாரு. அவங்க பின்னாலேயே பரஞ்சோதியும் உள்ள போய் சடையனை பார்த்து, அப்பனே, நீயும் உன்னோட ஆளுங்களும் இங்கே இருந்து இந்த கணபதி ராயனை பத்திரமா பாதுகாக்கணும். என்னோட ஆசை நிறைவேறிச்சுன்னா சிவகாமி தேவிக்கு எந்தவித தீங்கும் வராம வாதாபி கோட்டைக்குள்ள இருந்து பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தேன்னா இந்த விநாயக பெருமானை என் கிராமத்துக்கு கொண்டு போய் கோவில் கட்டி வச்சு தினமும் 3 வேளை பூஜை பண்றதா வேண்டிட்டு இருக்கேன்னாரு. திரும்ப அவர், சடையப்பா, இங்க இருந்து நீங்க இந்த விக்கிரகத்தை காத்துட்டு இருந்தீங்கன்னா வாதாபி கொள்ளையில உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, அதுக்கு நான் ஈடு பண்ணிடுறேன்னாரு பரஞ்சோதி. சுவாமி, உங்க கட்டளை எதுவோ அதுபடியே நடந்துக்கிறோம் அப்படின்னா சடையப்பேன். சேனாதிபதி பரஞ்சோதி கண்மூடி கணபதி விக்கிரகத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணாரு.
அந்த நேரத்துல வெளியில யாரோ ஓடி வர்ற சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நிமிஷம் சத்ருகனன் தலைவிரி கோலமா உள்ள ஓடி வந்தான். அவனோட முகம் பேய் அடிச்சவன் மாதிரி இருந்துச்சு. பரஞ்சோதி அவனை திரும்பி பார்த்து, சத்ருகனா, இது என்ன கோலம்? ஏன் இப்படி பயந்து வெளியேறி போய் ஓடி வர்ற? ஏதாவது பெரிய ஆபத்து நடந்துச்சா? போன வேலை நடக்கலையான்னு கேட்டாரு சேனாதிபதி. என் வாழ்க்கையில எத்தனையோ பயங்கரமான ஆபத்துகள்ல சிக்கிக்கிட்டு இருந்திருக்கேன், ஆனா நேத்தும் இன்னும் எனக்கு வந்த ஆபத்து மாதிரி இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்னவங்களை பார்த்தான். அந்த குறிப்பை உடனே புரிஞ்சுக்கிட்ட சேனாதிபதி அவங்கள வெளியில போக சொன்னாரு. அவங்க போனதோட சத்ருகனனை பார்த்து, சத்ருகனா, கோட்டையை தாக்க ஆரம்பிச்சாச்சு, கொஞ்சம் கூட லேட் பண்ண நேரம் இல்லை. உன்னோட கதையை சுருக்கமா சொல்லி முடி, போன வேலை வெற்றியா இல்லையா அதை முதல்ல சொல்லுன்னாரு சேனாதிபதி. கோட்டைக்குள்ள போக ரகசிய சுரங்க வழி இருக்கு, அது இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அது வழியா கோட்டைக்குள்ள போறதெல்லாம் ஈஸியான வேலையெல்லாம் இல்லை. கோட்டை தாக்குதல் வேற ஆரம்பிச்சிருச்சு, இனி சுரங்க வழியா போய் தான் என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட யோசனை கேட்டுக்கிட்டு தான் போகணும்னு வந்தேன்னு சொல்லிட்டு தான் வந்த கதைய சொன்னான். சேனாதிபதி பரஞ்சோதி கிட்ட ஒற்றர் தலைவன் சத்ருகனன் என்னைக்கும் இல்லாத பதபதப்போட தன் கதைய ஆரம்பிச்சான். சேனாதிபதியும் சக்கரவர்த்தியும் சொன்னபடி சத்ருகனனும் குண்டோதரனும் நகரத்துக்குள்ள போறதுக்கு ரகசிய சுரங்க வழி இருக்குதான்னு கோட்டையை சுத்தி உள்ள பிரதேசங்கள்ல தேட ஆரம்பிச்சாங்க. காபாலிகர்களோட பலிபீடத்துக்கு பக்கத்துல மேடும் பள்ளவுமான பாறைகள்ல தான் சுரங்க வழி இருந்தாகணும் அப்படின்னு அந்த பாறைகளை எல்லாம் நுணுக்கமா தேடிட்டு இருந்தாங்க. அப்படிதான் தேடி வரும்போது ஒரு நாள் ராத்திரியில ஏதோ தீ எரியறது மாதிரி இருந்ததை பார்த்துட்டு அந்த பக்கத்துல போனாங்க. அந்த தீ பக்கத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாங்க. அந்த மனுஷன் நாகநந்தி பிட்சுன்னு தெரிஞ்சது. அந்த பொண்ணு பயங்கரமா இருந்தா பார்க்க ஏறக்குறைய காபாலிகைன்னு நினைக்கிறேன். அவங்களோட சம்பாஷணைய, அதாவது பேச்சுவார்த்தைய மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டதுல விளக்கமா ஒன்றும் புரியல. ஆனா புலிகேசி, சிவகாமின்ற பெயர்கள் அடிக்கடி காதுல விழுந்துச்சு. காபாலிகைய தனக்கான ஏதோ ஒரு உதவியை செய்ய சொல்லி நாகநந்தி கேட்டுட்டு இருந்ததா மட்டும் தெரிஞ்சுது. பொழுது விடுகிற சமயத்துல பிட்சுவும் காபாலிகையும் ஒரு குகையை மூடி இருந்த பாறைய உருட்டி தள்ளிட்டு குகைக்குள்ள போனாங்க. அவங்க உள்ள போனதும் குகை வாசலை மூடிட்டாங்க. சத்ருகனனும் குண்டோதரனும் காத்திருந்து காத்திருந்து பார்த்த பின்னாடி அந்த பாறையை நம்ம பேத்து தள்ளிட்டு உள்ள போயிடலாமான்னு நினைக்கிற நேரத்துல உள்பக்கம் இருந்தும் பாறை அசைக்கப்பட்டதை பார்த்து நல்ல வேளையா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அச்சச்சோ, அந்த பக்கம் பார்த்துதான் ஓடி வந்துட்டாங்க போல இருக்கு. இந்த பிட்சுவும் காபாலிகையும் இவங்களை பார்த்தா என்ன பண்றது? பிட்சு காபாலிகி கிட்ட சொல்லி இவங்களை பலி போட்டுட சொல்லுவாரே, என்ன பண்றது, என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.